முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட திடீர் ராஜினாமாவுக்கு காரணம் என்ன தேர்தலாக பிணையா எதிர்க்கட்சிகளோட விமர்சனமான பல்வேறு கேள்விகளும் சந்தேகமும் எழுந்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூலை பதினான்காம் தேதி அமலாக்கத்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையுடைய அமைச்சராக இருந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க ஏறதாழ இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேலாகி இப்போ தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு சந்தில் பாலாஜி இது மூன்று நான்கு விதங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கு உண்மையான காரணம் பின்னணி என்ன அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் காரணமா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இதை எடுத்திருக்காங்களா அப்படின்னா

விமர்சனங்கள் ஏறத்தாழ இருநூற்றி முப்பது ஆண்டுகள் எவ்வளவு மாசம் கழிச்சு இப்போ அந்த விமர்சனத்துக்கு பயந்து வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்றாங்களா அது காரணமா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஏன்னா அப்படின்னா விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கைதாய சில நாட்கள்ல அந்த விமர்சனத்துடைய ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் இப்போ இதுல என்ன ஒரே ஒரு வாய்ப்பு வேணா இருக்குன்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது அப்போ பிரச்சாரத்துல அதிமுகவோ பாஜகவோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை இப்போ வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவரு சிறையில் ஆனா அதுக்கு வாய்ப்பளிக்காம இப்போ சுந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க அதனால அந்த ஒரு வாய்ப்பு எதிர்கட்சிகளுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு காரணம் என்ன யோசிக்கப்படுதுன்னா பாஜக பாலாஜி இணைஞ்சிருவாருன்னு இவ்வளவு நாள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வைக்கப்பட்டிருந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் வழிபடுது ஏன்னா ஒரு கைதானப்பையே இது பாஜகவுடைய பழிவாங்கும் அரசியல் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி நீதிமன்றத்தில் வாதாட

பற்றி நல்லாவே தெரியும் அவர் இந்த மாதிரி இருந்தாருங்கிறது ஸோ அவர் வந்து கண்டிப்பாக முதல்வர் அப்படி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க மகாராஷ்ட்ரால நடந்த மாதிரியான விஷயங்கள் சந்தில்பாலாஜியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இங்கே கம்மி ஏன்னா அங்க வந்து ஏக்நாத் சிண்டே மற்ற மாதிரி வட மாநிலங்களில் அவங்களுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்டதக்க எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இங்கே அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை சுந்தில்பாலாஜி பின்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக ஊடுருவி அப்படி பிரிச்சிடவும் முடியாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்போ விமர்சனங்களும் இல்லை பாஜக பாஜகவில் அவர் இணைய போ மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையும் முதல்வருக்கு இருக்கு விமர்சனங்களை தாண்டி இந்த பாஜக இணைய மாட்டாருங்கிற விஷயங்களையும் தாண்டி எதுக்காக அப்புறம் இவ்வளவு நாள் அமைச்சர் பதவி கொடுத்திருந்து இப்போ திடீர்னு ராஜினாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதையெல்லாம் தாண்டி முதல்வர் உறுதியாக வந்து இருந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்கன்னா பி ஆக்ட் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு அரசியலா நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அதுல அவ்வளவு சீக்கிரம் பிணை கிடைக்காது குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது சிறையில் இருப்பாங்க அப்போ அதுக்காகவே தான் வந்து அந்த வழக்கை வந்து எடுப்பாங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில் அந்த ஒரு ஆக்ட் வந்து அவர் மேலே போடவே முடியாது ஏன்னா அதில் மூன்று கூறுகள் இருக்கு பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டகிரேஷன் மூணு இருக்கிறதா வந்து வழக்கறிஞர்கள் நிறைய பேர் சொல்றாங்க அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து அவருக்கு இல்லை இன்டகிரேஷனுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அதில் வந்த எல்லா பணத்தையும் அதுதான் அந்த ஒன்றரை கோடி ரூபாய் ஸோ அதுதான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதுதான் கருப்பு பணமாக மாறி இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு இதில் அடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு புனையப்பட்டு போடப்பட்டிருக்கு அதனால சீ ரொம்ப ஸ்டார்ட் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதாவது வேணும்னே திட்டமிடப்பட்டு பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்டிருக்கிறதுனால அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு அமைச்சர் பதவியை வாங்காமல் இருந்தாருன்னு சொல்லப்பட்டது அப்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த அமைச்சர் இப்போ ஏன் திடீர்னு பின்வாங்கினாரு அப்படிங்கும்போது ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது ஒன்று எதிர்கட்சிகளை எல்லாம் தாண்டி நீதிமன்றங்கள் முன் வச்ச கண்டனங்கள் பார்க்கப்படுது நீதிபதிகள் சொன்ன ஒரு சில கருத்துக்களை பார்க்குறாங்க நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு விசாரணைக்கு வரும்போதே எங்களுக்கு வந்து கட்டளையிட முடியாது அவருக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு அந்த உரிமை அப்படிங்கிறது கிடையாது ஆனால் தார்மீக ரீதியாக வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் நெருடலான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நீதிபதிகள் கண்டனத்தை சொல்லியிருந்தாங்க இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் சொன்ன ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு அதுதான் இந்த ராஜினாமாக்கான முக்கியமான காரணம் அப்படின்லாம் சொல்லப்படுது அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா நான் அமைச்சரவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேச விரும்பலை ஆனால் ஏன் மனசாட்சி கூட என்ன மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசு அதிகாரி நாற்பத்தி மணி நேரத்துக்கு மேலே சிறையில் இருந்தால் அவருடைய பதவி அப்படிங்கிறது பதி போகுது ஆனால் ஒரு அமைச்சர் இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தும் அவருக்கு மட்டும் எப்படி வந்து அமைச்சர் பதவி அப்படிங்கிறது அப்படியே இருக்குது என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அப்போது அமைச்சராக இருக்கும் பொழுது பிணை வழங்குறது அப்படிங்கிறது கஷ்டமோ அப்ப பிணை வழங்குறதுதான் அடுத்த ஸ்டெப்பு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டா செந்தில் பாலாஜிக்கு ஈஸியா பிணை கிடைக்குமா ஏன்னா சாட்சியங்கள் அழிச்சிருவாரு ஒரு அமைச்சர் பதவியோட வெளியில வந்தாருன்னா அமைச்சர் வந்து அழிக்கப்படும் அமலாக்கத்துறை தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சாங்க கருத்து தொடர்ந்து ஈடி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அமைச்சர் பதவி இல்லங்கும் போது சுந்தில் பாலாஜிக்கு கூடிய விரைவில் பிணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் நெருங்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்

மேற்கு மண்டலத்துக்கு அமைச்சர் அமைச்சல் பாலாஜி தேவைப்படுகிறாரோ அதற்காக கொஞ்சம் சீரியஸா அடுத்தடுத்த பண்றாங்களோ திமுக ராஜினாமா அப்படிங்கிறது அந்த முதல் கட்டம் அப்படின்னு சொல்லப்படுது